ஒரு 7000 கோயிலை வந்து தொல்லியல்துறை கட்டுப்பாடு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போறாங்க. எப்படி பாக்குறீங்க இது, சரியான நடைமுறையா? தொல்லியல் துறை என்பது கூடிய துறையாகவே நாங்கள் பார்க்கிறோம். இதை சேதைப்படுத்தினால் இந்த சட்டத்தின்படி நீங்க தண்டிக்கப்படுவீங்க தான் இருக்கு, அவ்வளவுதான். அதாவது இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு புதுசா நீங்க எதுவுமே பண்ண முடியாது, ஒரு புல்லு கூட புடுங்க முடியாது. இவன் போய் பரிச்ச நம்பர் எழுதி வைக்கிறான் கோயில்ல, இவன் லவ்வர் பேர் எழுதி வைக்கிறான் கோயில்ல, என்ன சாமி என்னடா பண்ணும்? இதுல சமூக ஆர்வலர்கள், இந்து தலைவர்கள் சொல்லிட்டு பல பேர் ஆர்த்தியை வேற போட்டு போறாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயில் சார் தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கும்பாபிஷம் நடந்துச்சு, மந்திரம் சொன்னோம், யாகசாலை வளர்த்தோம், பக்தர்கள் கூடணும், நமசிவாய சொன்னோம், கும்பாபிஷம் நடந்துச்சு. என்ன மேம்பாடு அங்க நடந்திருக்கிறது? கோயிலுங்கிறது வந்து சார் ஒரு உயிர்ப்பு கேந்திரம் சார், உயிர் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆலயத்தை உயிரற்று ஒரு காட்சி பொருளாக கண்டமனு உள்ள வர்றதுக்கு வடிவகுக்கும். சரி, இப்ப மோனம் மட்டும் அறிவிச்சுன்னா 1000 கோயில எல்லா மதத்துக்காரன் உள்ள வருவான். டெய்லி 20 ரூபா 10 ரூபா காலையில் டோக்கன் வாங்கிட்டு மேல போயிட்டோம், சாயந்தரத்துக்கு எவனும் கேட்க மாட்டான், ஜாலியா இருப்பான். காதல காதி போறான், எங்க டோல்கேட் மாதிரி ஆயிரும் சார். என் கோயிலு கடவுள்களை வந்து ரொம்ப பாதுகாத்து போற்றி வணங்கணும்ன்றீங்க. ஆமா, அதே கருத்து தான் உடையவங்க அவங்க. ஆமா, இப்ப அவங்க தொழிலுக்கு போகணும்ன்றாங்க, அதை அவங்க சொல்லட்டும், அதை நாங்க எதிர்ப்போம். மத்திய அரசாங்கம் இது செய்தால் நிச்சயமாக எதிர்ப்போம் சார். மேலும் தவறு செய்யும். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமரவிக்குமார். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 கோயில் இருக்கு. ஒரு 7,000 கோயில்களை வந்து தொல்லியல் துறை, அதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தொல்லியல் துறை கீழே கொண்டு போறதா ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அதற்கான முடிவுகள் வரல, அறிவிப்பு மட்டும் வந்திருக்கு. இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த அறிவிப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 7,000 கோயிலை வந்து தொழில் துறை கட்டுப்பாடு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது, சரியான நடைமுறையா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36,000-38,000 கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய கலாச்சார அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் அவர்கள் தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் 10,000 கோவில்கள் எடுக்க போகிறோம் இந்தியா முழுமைக்கும். அதில் 70% கோவில்கள் தமிழ்நாட்டில், அதாவது 7,000 கோவில்களை மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு ப்ரப்போசல் இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது திட்டம் நடைமுறைக்கு வரல. அந்த ப்ரப்போசலே தவறானது. நம்முடைய கலை செல்வங்களை அழிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அல்ல. தொல்லியல் துறை என்பது தொல்லை கொடுக்கக்கூடிய துறையாகவே நாங்கள் பார்க்கிறோம். எதன் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், இந்து சமய அறநிலையத்துறை என்று இன்று இருக்கக்கூடிய நடைமுறையில் திருக்கோயில் நிர்வாகத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, அதை புனர் நிர்மாணம் செய்வதற்கு, அதாவது கட்டுவித்தலுக்கான வேலையெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை செய்து. இந்து சமய அறநிலையத்துறை முழுக்க சரியா அப்படிங்கிற கருத்தில் நான் உடன்படலை. அதில் தவறுகள் இருக்குது. எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய தவறுகள் போலத்தான் இந்து சமய அறநிலையத்துறையிலும் தவறுகள் இருக்கிறது. ஊழல் இருக்கிறது, கொள்ளை நடக்கிறது, அந்த குற்றச்சாட்டு எல்லா துறைக்கும் சொல்கிறது போல தான் இதுக்கும் பொருந்தும். இப்போ என்னுடைய தவறை நான் சரி செய்து கொள்ளாமல், நான் ஒரு தவறு செய்தேன்னு சொன்னால் என்னுடைய தவறை சுட்டி காட்டாமல், ஏன் இவன் கெட்டவனாப்பா அதனால் பின்னர்த்தனை உட்கார வைங்கிற நடைமுறை வந்து தவறானது. தமிழ்நாட்டில் இப்போ தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 400 இடங்கள் இருக்குங்க. இப்போ திண்டுக்கல் மலைக்கோட்டை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. கிடாரிப்பட்டியில், கீரிப்பட்டியில், பாப்பாப்பட்டியில், உத்தமபாளையத்தில், சமணப்படுகையில், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் ஒரு போர்டு இருக்கும், வேடி இருக்கும். இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, காதல் ஜோடிக்கு போகிறோம், ஜாலியாக சுற்றி அந்த தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது கோயில் இருக்கு, இருக்கு கோயில்கள். அது வந்து கோயில்னு சொல்ல முடியாது, கோயில்கள் அல்லாத அது இந்து அறநிலையத்துறை வராது வராது. இப்போ சமண படுகைகள்லாம் இருக்குங்க. சரி, நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமணருடைய கற்கோயில்கள், அந்த குகையில் கொடைவரை கோயில் போல இருக்கும்,
அதெல்லாம் தொழிலத்துறை கட்டுப்பாடு இருக்கு. அவங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400 இடங்கள் இருக்கதா? ஏற்கனவே இருக்கு, அது மாதிரி கட்டுப்பாடு இருக்கு. சரி, இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்க காஞ்சிபுரம் நோக்கி போறீங்கன்னா பழைய கல் மண்டபங்கள்லாம் இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா இரும்பு வேலி போட்டிருக்கு, ஒரு போர்டு இருக்கும் ப்ளூ கலர்ல, இது தொழிலத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிறது, இதை சேதைப்படுத்தினால் இந்த சட்டத்தின்படி நீங்க தண்டிக்கப்படுவீங்கன்னு தான் இருக்கு. அவ்வளவுதான், அதாவது இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு. சரி, புதுசா நீங்க எதுவுமே பண்ண முடியாது, ஒரு புல்லு கூட புடுங்க முடியாது, ஒரு கல்ல கூட எடுக்க முடியாது. கேட்டா இது தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருந்து என்ன நடக்குது? அப்ப அந்த இடத்துல காட்சி பொருள் ஆகுது சார், அங்க பக்தி இல்ல. இப்ப மகாபலிபுரம் கோயில் தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க போனா 50 ரூபாய் 30 ரூபாய் டிக்கெட் இருக்கா? வெளிநாட்டுக்காரருக்கு 400 500 டிக்கெட் இருக்கா? என் கோயில போனாலும் தரிசனம் கட்டணும். நீ தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள், மோனமன் சொல்லக்கூடிய அந்த நினைவு சின்னங்களை பார்க்க போனாலும் கட்டணும். இது கொதிக்கிற தண்ணிக்கு பயந்து நெருப்புல குதிக்கிற கதை. இப்போ வரலாற்று சின்னங்களா அதை மாத்திட்டு அதை அழிக்கிற முயற்சின்றீங்க? வரலாற்று சின்னங்களை இப்ப கோயில் இருக்கு வச்சுங்க சார், தமிழ்நாட்டுடைய கோவில்கள், திருக்கோயில் இருக்கு, பல கோவில்கள் இன்னும் புதஞ்சு கிடக்கு, பராமரிப்பு இல்லாம இருக்கு. அறலத்திற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், வருமானத்துக்குரிய கோயில்கள் பாத்தீங்கன்னா 7000 கோயில் தான். இந்த வருமானத்துக்குரிய கோயில்களை மட்டும்தான் அவங்க எடுத்துக்க முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் இந்த சின்னங்களை பாதுகாக்கணும் என்பது அல்ல, அங்கே இருக்கக்கூடிய வருமானத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். அதுதான் மத்திய தொல்பொருள் துறையினுடைய நோக்கமா இருக்கு. கட்டுப்பாடு விதிக்கணும்னா அதனால அவங்களுக்கு என்ன இது இன்கம் இருக்க போகுது? அதுல என்ன அவங்களுக்கு என்ன எங்க மத்திய எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்பு வந்து சார், எந்த விதமான முன்னேற்றமும் நடக்காதுங்க. இப்ப கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்ததா இல்ல, அறநிலையத்துறை நடத்ததா இல்ல, உபயதாரர்களை வைத்து அவர்கள் வழங்கக்கூடிய அந்த நன்கொடைகளை வைத்து தான் கோயில் திருப்பணி நடக்குது. இந்த திருப்பணி நடக்கணும்னா கூட அதுல வந்து அந்த அறநிலையத்துறையுடைய விதிகளின்படி ஒரு குழு அமைச்சு ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஆய்வறிக்கை, அந்த அனுமதி, முன் அனுமதி பெற்று முறையாக நடக்குதுங்க. அதுல காலக்கெடு கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அந்த அதிகாரியுடைய பணி நிமித்தத்தின் காரணமாக. நான் ஒட்டுமொத்தமா அறநிலையத்துறை முழுக்க தவறுனா சொல்ல மாட்டேன், அந்த அறநிலையத்துறையில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் தவறை சரி செய்வதற்கு புதிய விதிகளை உட்புகுத்தலாம். எங்க சமூகத்துக்கும் இந்துக்களுக்கும் பெரிய கடமை உணர்ச்சி இல்லைங்க. இவன் போய் பரிட்சை நம்பர் எழுதி வைக்கிறான் கோயில்ல, இவன் லவ்வர் பேர் எழுதி வைக்கிறான் கோயில்ல, என்ன சாமி என்னடா பண்ணும்? உன் பரிட்சை நம்பர் எழுதி வைக்கிறதுக்கும் உன் லவ்வர் பேர் எழுதி வைக்கிறதுக்குமா? நீ பக்திக்குரிய கேந்திரத்தை ஒரு காட்சி பொருளாக மாற்றக்கூடிய பொறுப்பு கேடும் வந்து எங்க மக்கள்கிட்ட இருக்கு, பக்தர்கள்ட்ட இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அப்படி நடக்கல. இல்ல பொறுப்புணர்ச்சி சமூகத்துக்கு இருக்கு, பக்தர்களுக்கு வேணும் சார். பழமொழி சொல்லுவாங்க, தெரியாத தேவதைய விட தெரிஞ்ச பிசாசே மேலும். சரி, எங்களுக்கு தெரியாத டெல்லிக்காரனை விட எங்களுக்கு தெரிஞ்ச அறநிலையத்துறை அதிகாரியே போதும்ங்கிறேன். கேள்வி கேட்கல சரிப்படுத்த முடியல அப்படின்னும் போது அவங்க இல்ல இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அறநிலையத்துறையில சார், கிட்டத்தட்ட 1000 ஈவோ வேணும், 400 பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப ஒரு ஈவோக்கு வந்து 30 கோயில் 40 கோயில்னு நீங்க பொறுப்பு கொடுத்து அங்க போய் பாரு இங்க போய் பாருன்னு சொல்லி கொடுக்கும் போது அவர் எத்தனை கோயில பார்க்க முடியும்? இதுல சமூக ஆர்வலர்கள், இந்து தலைவர்கள் சொல்லிட்டு பல பேர் ஆர்டிஐ வேற போட்டு போடுறாங்க, எங்களை போட்டு பல பேர் வச்சுங்க, நாங்க இந்த கோயிலை காப்பாத்துறதுக்கு லெட்டர் எல்லாம் போடுறோம் வச்சுங்க. அந்த லெட்டருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ரொம்ப அதீதமானவர்கள் கோர்ட்டு ஓடி போறான், இருக்கிற எவிடன்ஸ் தேடு, அந்த தேடு, இது எடு, அதை எடு, இதுன்னு சொல்லி ஓடி வேலை செய்ய முடியாத நிலைக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நான் அறநிலையத்துறை அதிகாரிகளை முழுக்க நான் நல்லவன் சொல்லல, மற்ற துறைகளில் எப்படி கெட்டவன் சில பேர் இருக்கிறானோ அதுபோல அந்த துறையில் இருக்கிறாங்க. அதற்காக அந்த ஒரு நிறுவனத்தில் அந்த நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய அதிகாரிகளை சரி செய்யணும். ஒன்னு, ரெண்டாவது திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்குமாயின் இப்ப இந்த தொன்மை மிகுந்த இந்த கல்துண் பாதுகாக்கணும். இது ஏஎஸ்ஐ வந்து தான் பாதுகாக்கணும் அவசியம் இல்ல, இவனே பாதுகாக்கலாம், அறநிலையத்துறையை பாதுகாக்கலாம். ஏன் காரணம் சொல்லணும், இப்ப ஒரு கல்வெட்டு இருக்கு, அதுக்கு வந்து அந்த ஆயில் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, அது போல அடிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, அவசர நிமித்தத்துல நம்மளால பெயிண்ட் அடிச்சாங்க, வெள்ளை அடிச்சாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயில் சார் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க? கும்பாபிஷேகம் நடந்துச்சு, மந்திரம் சொன்னோம், யாகசாலை வளர்த்தோம், பக்தர்கள் கூடணும், நமசிவாய சொன்னோம், கும்பாபிஷேகம் நடந்துச்சு. என்ன மேம்பாடு அங்க நடந்திருக்கிறது? மேம்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல, இருக்கிறத அப்படி தூசி தட்டின வேலை தான் நடந்துச்சு. சரி, அறநிலையத்துறை இல்ல, அங்க இருக்கிற சிக்கலை அறநிலையத்துறையை வச்சு கூட நம்ம சரிப்படுத்த முடியும், அங்க தப்பு நடக்குது. ஆனா தொழில்துறை கிட்ட போனா என்ன நடக்காதுங்கிற நடக்காது. ஏன் கோயிலுங்கிறது வந்து சார் ஒரு உயிர்ப்பு கேந்திரம் சார், உயிர் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆலயத்தை
உயிரற்று ஒரு காட்சி பொருளாக கண்டவன் உள்ள வர்றதுக்கு வழிவகுக்கும். சரி, இப்ப மோனை மட்டும் அறிவிச்சனா வச்சுக்க, 1000 கோயில் எல்லா மதத்துக்காரன் உள்ள வருவான். உங்களுடைய சக தோழர்கள், உங்களுடைய ஒத்த கருத்துடைய திரு எச் ராஜா போன்றவர்கள், உமானந்த் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கம் ஒரு அமைப்பு தொடங்கினாங்க. நாங்களும் போனோம், பேசணும். சரி, அது அந்த சப்ஜெக்ட் தனியா இருக்கட்டும். இவங்க இந்த துறை ஏஎஸ்ஐ உள்ள வர்றதுக்கு நோக்கத்தை நான் ஏன் எந்த அடிப்படையில் எதிர்க்கிறேன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களை இன்னமும் பராமரிக்கப்படணும். இப்ப ஒரு மண்ணுக்குள்ள இன்னைக்கு ஒரு கோயில் பார்த்தேன், நியர்பை விழுப்புரம் சம்திங், ஒரு கோயில தோண்டி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மரகதலிங்கம் கிடைச்சிருக்கு. இப்ப ஏஎஸ்ஐ இப்ப அறநிலையத்துறை அதிகாரிகள் போயிருவாங்க, அந்த கோயிலை சரிப்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க, ஒரு விசாரணையாவது நடக்கும். இவன்ட்ட போயிட்டு என்ன நடக்கும்னா, ஒரு கல் சாஞ்சிருந்ததுன்னா சாஞ்ச கல் சாஞ்சதாக இருக்கணும், நீ எடுக்க முடியாது, நீங்க அதை பராமரிச்சு புதுப்பிக்க முடியாது, உள்ளது உள்ளபடி இருக்கணும், ஸ்டேட்டஸ் கோ. எங்க திண்டுக்கல் மலைக்கோட்டை சார், வேற சார் கண்முன் சாட்சி நான் சொல்றேன், என்ன அனுபவத்தில் சொல்றேன், திண்டுக்கல் மலைக்கோட்டை அபிராமி அம்மன் கோயில், கோயில் இருக்கு, கருவறை மண்டபம் இருக்கு, சாமி இல்ல, தொழில் கட்டுப்பாட்டில் இருக்கு, டெய்லி 20 ரூபா 10 ரூபா காலையில் டோக்கன் வாங்கிட்டு மேல போயிட்டோம், சாயந்தரத்துக்கு எவனும் கேட்க மாட்டான், ஜாலியா இருப்பான், காதலும் காதி போறான், குடுக்கறானுவா, சினிமா படம் எடுக்க வரான், தொழில் துறை என்ன பண்ணுச்சு, அங்க பக்திக்கு போறானா, பக்திக்கு போயிடாங்க. ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாங்க ஒரு நண்பர் ஆட்சியில கேட்கிறார், கோயில் இருக்கு அங்க, கருமண்டபம் இருக்கு, அந்த கருவறை மண்டபம் இருக்கு, உள்ள சாமி இருந்துச்சா இல்லையான்னு கேட்டோம். என்ன அறிக்கை கொடுத்துருக்கான் தெரியுமா, தொல்லிகள் துறை ஆவணங்கள் காணா போய் டஸ்ட் ஆயிடுச்சுட்டான், அழிஞ்சு போச்சுட்டான். அப்ப நாங்க எங்க முறையிடுறது, நாங்க டெல்லிக்கு போய் முறையிடுறோம், எங்க போச்சு, எல்லாம் காணாம போச்சு, முஸ்லீம் படையெடுப்புல ஒழிச்சு விட்டானுவோ, என் கோயில சாமி வைக்கணுமாடா, அதிராமியன் சாமி இல்லாத மலையா இருக்குடா அப்படின்னு நாங்க சொன்னோம்னு சொன்னா, அது கட்டுப்பாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் தொல்லியல் துறையில இருந்ததுங்க, கங்கப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தார், மக்கள் தன்னெழுச்சியான போராட்டம் நடத்தி அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில முன்ன வச்சோம், அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலம் நினைக்கிறேன். இது போன்ற ஒரு தன்னெழுச்சி போராட்டத்தை உருவாக்கணுமா, அது தேவையற்றது. இருக்கக்கூடிய அறநிலையத்துறையில நீங்க தொல்லியல் துறையினுடைய விதிகளை வேணா உட்புகுத்தலாம், தேவையான பணியாளர்களை, செயல் அலுவலர்களை, திருக்கோயிலுக்கு தேவையான ஊழியர்களை நியமிச்சு இன்னமும் மேம்படுத்தி சிறப்பு செய்யலாம். அதை மாநில அரசு தான் பண்ண முடியும், மாநில அரசு தான் செய்யணும். சரி, இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருது, ஒரு ப்ரொபோசல் வருது அப்படின்னா, மாநில அரசு இதுவரையில மௌனம் காக்குது, மாநில அரசு பலதுக்கு மௌனம் தான் காக்குது. முதல் இதுக்கு வந்து அதுக்குரிய சூழலை உருவாக்கட்டும், முதல் ப்ரொபோசல் தான், இன்னும் ஆணை பிறப்பிக்கல, நோட்டிபிகேஷன் வரல, ஆனா வருவதற்கு முன்பாகவே இதை நாங்க எதிர்க்கிறோம். எங்க டோல்கேட் மாதிரி ஆயிரும் சார் என் கோயில், இப்ப வந்து தொழில் துறை கிட்ட போனா டோல்கேட் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஆமா, பூரா இந்திக்காரன் வந்துருவா என் கோயில்ல, தொன்மைகளை காப்பாத்தணும், போராட தயார் இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஐயா ஸ்டாலின் வரவேற்கிறேன், வீரமணி ஐயா வரவேற்கிறேன், ராமதாஸ் ஐயா கருத்தை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் என் கோயில் சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்க கூடிய அவங்க கட்சிக்காரன் சொத்து இருந்தா திரும்ப கூடும். என் கோயில் நிலபலம் ஒன்றிருக்கு, என் கோயில் எடுக்கணும், அறநிலையத்துறை மீட்கணும், ஆக்கிரமிப்பு, அறநிலையத்துறை இயக்கக்கூடிய அரசின் கட்டுப்பாடு, அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு சார். ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களாக இருப்பவர்கள், ஹெச் ராஜா போன்றவருடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னு சொன்னா, ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்கள் இந்த கழகத்தை சார்ந்தவர்களாக, அரங்காதவர்களாக இருந்தவர்கள், அந்த ரெண்டு கட்சியுமா, இதுல இருந்து திருட்டுல வந்து எல்லாம் பலகச்சும் இருக்கு, அதெல்லாம் ஒரே திருட்டு கட்சியா தான் நான் பாக்குறேன். என் கோயில் சொத்துக்களை தன்னகத்தை கையகப்படுத்தி வைத்திருக்க கூடிய திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த கோயிலுக்குரிய சொத்துக்களை திரும்ப கொடுக்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தா அவரோடு நான் சேர்றேன், தயாருங்க. அதைத்தான சொல்றாங்க, நீங்க வாங்க சார். தொழில்துறை விஷயத்துல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, டோக்கன் எல்லாம் போடுறாங்களோ, டோக்கன் சிஸ்டம் வருதோ, உண்மை மகாபலிபுரத்துல என்ன சார் நடக்குது, மகாபலிபுரம் விட்டுருங்க, வேற எங்க டோக்கன், எல்லா ஊர்லயும் டோக்கன் இருக்கு, டோக்கன் கொடுத்துட்டு அத்துமீறின செயல்கள் நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. நான் திண்டுக்கல்ல நான் சாட்சியம் சொல்ல முடியும், என் கண்முன் சாட்சியம் திண்டுக்கல் மலைக்கோட்டை அபிராமி, என் கோயில் இருக்கு, கருவறை இருக்கு, சாமி இல்ல, புதுசா நீங்க போய் வைக்க முடியாது. சரி, வச்சா என்னன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாடுமா? ஆனா இங்க இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ள சிதிலமான போன கோயில்களை கூட நான் வந்து வழிபாடு செய்ய முடியும், எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ண முடியும், அதை கட்டுமானத்துக்கு வந்து நான் மனு கொடுக்க முடியும் அறநிலையத்துறை அதிகாரிகள்ட்ட. அதிகாரிகள் சில பேர் சோம்பேறியா இருக்கலாம், சில பேர் வேகமா வேலை செய்யலாம், சில பேர் திருடலாம், நான் ஒட்டுமொத்த அதிகாரிகள் நான் குற்றம் சொல்ல மாட்டேன்,
தவறு செய்தால் அவன் பெயரை சொல்லி குறிப்பிட்டு சொல்றதான் என்னுடைய மாண்புங்க. ஆச்சுங்களா? இல்ல, ஒரு புறம் இந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திரு எச்ராஜா அவர்கள் சொல்றாரு, ரொம்ப நாளா அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கோயில் எடுத்து அபகரிச்சு அங்க கடை கட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இப்போ அப்படிதானே சார் இருக்கு, அபகரிக்கிறது இல்ல. அதுதான் கோயில் இடத்துல, இப்ப நுங்கம்பாக்கத்துல அகஸ்தீஸ்வரர் கோயிலுங்க, கோயில் இந்து கோயில் சொத்துக்கள், ஒரு நீங்க கோயில் கல்வெட்டுல சிலா சாசனம் இருக்கு சார், நுங்கம்பாக்கம் கோயில்ல சிலா சாசனம். ஒரு முறை திரு எச்ராஜா அவர்கள் பேட்டி எடுக்க போகும்போது தான் நீங்க சொல்ற கோயில் உள்ள நான் போயிருக்கேன். நீங்க போங்க, சிலா சாசனம் இருக்குங்க. அந்த சிலா சாசனம் என்பது எந்த நோக்கத்திற்காக இந்த கோயிலுக்கு நாங்கள் சொத்து கொடுக்கிறோமோ, அதுக்கு முன்பாக அந்த கோயில் தர்மகத்தாக்குடைய பாரம்பரியம் எல்லாம் சொல்றாங்க. இது இந்த வெண்கொற்ற கொடை இப்படி எல்லாம் தரிச்சு வந்துட்டு வரக்கூடிய இந்த கோயில்ல, இந்த நோக்கத்திற்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சொத்துக்கள், வீடு, மனை, மாவடை, தோட்டம், துறவு, இது எல்லாம் ஒரு அறநோக்கத்திற்காக நான் கொடுக்கறேன். இந்த தர்மம் எப்போ வரைக்கும் நடக்கணும்னு சொன்னா, சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நடக்கணுங்கிறான். அப்ப தர்மம் எந்த நோக்கத்திலிருந்து மாறுபட்டு போச்சுன்னு சொன்னா, நீ தர்மத்தை மீறுற. அப்படின்னா என்ன பாவம் வரும்னா, கங்கக்கரையில காராம்பசுவ மடியறுத்து கொண்ட பாவம் வரும்னாங்கிறான். அந்த பாவத்திற்கு காரணம் அதிகாரிகள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அறங்காவலராக இருந்தவர்களும் காரணம். இங்க வடவள்ளி வேங்கீஸ்வரர் கோயில், கோயில் சொத்துக்கள், அது ஏன் தனியாற்ற போகுது? எப்படி போகும்? நீங்களே போய் ஆக்கிரமிச்சிருவீங்களா? ஊசி இடமெடுக்க போகத்தான் சார் நூல் நுழையுது. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நீங்க மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கின்ற அடிப்படையில் தான் அதிகாரிகளும் காரணமா இருக்கிறான், அறங்காவலர்களும் காரணமா இருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் வசதியா இருக்கு. சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றம் செய்வதற்கு தூண்டுவது ஒரு சில அதிகாரிகள், சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கு வழி செய்வது ஒரு சில அறங்காவலர்கள். இதை நாங்க எதிர்க்கிறோம். நீங்க குற்றம் செய்த தன் வீட்டுக்காரனை சரி செய்யாம விட்டுவிட்டு ஒட்டுமொத்த துறையே வேண்டாம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத, குற்றம் செய்யக்கூடிய தன் வீட்டுக்காரன கேளுங்க அப்படின்ற கட்டாயம் அவனை சரிப்படுத்துங்க. அதே போலதான் உங்களை போன்ற ஒத்த கருத்துடையவர் தான் திரு எச்ராஜா போன்றவர்கள், உமானந்த், நிறைய பேர், அந்த இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கத்தில் இருக்கவங்க திரு ரமேஷ் போன்றவர்கள், அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு அவங்க இதை ஆதரிச்சு பேசுறாங்க, தொழில்துறை போட்டுன்றாங்க. சரி, அவங்க அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும், அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்கன்னு சொல்லட்டும். நான் என்னுடைய நிலையை நான் சொல்றேன், இந்து ஆலயங்களை இது பண்ணும், இப்ப சரியா பராமரிக்கணும், இந்து கோவில்கள், இந்து அடையாளத்தை நம்ம வந்து மீட்டு எடுக்கணும், நம்ம பாதுகாப்பு வைக்கணும் அப்படின்ற தொன்மை மிகுந்த கோயில்களை சார், என் கோயில்கள் உயிர்ப்பு தன்மையுடைய கோயில்கள், இதை வந்து காட்சி பொருள் கூடமாக, இந்து ஆலயங்களை அருங்காட்சியகமாக மாற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்து ஆலயங்களை நம்ம பாதுகாக்கணும், இந்து கடவுள்களை வந்து ரொம்ப பாதுகாத்து போற்றி வணங்கணும்ன்றீங்க. ஆமா, அதே கருத்து தான் உடையவங்க அவங்க. இப்ப அவங்க தொழிலுக்கு போகணும்ன்றாங்க, அதை அவங்க சொல்லட்டும், அதை நாங்க எதிர்ப்போம். மத்திய அரசாங்கம் இது செய்தால் நிச்சயமாக எதிர்ப்போம் சார். எல்லா கருத்துக்களையும் நாங்க ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தொல்லிகள் துறையில் போறதுங்கிறது வந்து எங்கள் ஆலயங்களை, உயிர்ப்பு கோயில்களை காட்சி பொருளாக, மியூசியமாக மாற்றுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி, நான் கோயிலுக்கு போவேன், தியானம் பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவேன். ஏற்கனவே எங்கள் அபிஷேகத்துக்கு ஒரு டோக்கன் இருக்கு, சிறப்பு வழிபாட்டுக்கு ஆன்மீக ரீதியான பாகுபாடு, கட்டண தரிசன தீண்டாமை, எங்கள் கோயில் தரிசனம், ஜிஎஸ்டி இருக்கு சார், கார்ட் சர்வீஸ் டாக்ஸ், 10 ரூபாய், 20 ரூபாய் டோக்கன், 50 ரூபாய், 100 ரூபாய் டோக்கன். உண்மை சொன்னீங்களே, உண்மைதாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னீங்க, சொன்னதில்ல, ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டுங்க சார். எங்கள் ஆன்மீகத்தின் ரீதியாக பக்தர்களிடம் பணத்தை வைத்து பிரிப்பு செய்யக்கூடிய இந்த ஆன்மீக தீண்டாமை வேண்டாம். ஆண்டவன் முன்பு அனைவரும் சமம் என்று சொன்னால் கட்டணம் வசூலிக்க வேண்டாம். கோயிலுக்குரிய சொத்துக்களை முறையாக பராமரித்து அதனுடைய வருவாயை ஈட்டினால் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு வந்து சாமி விட்டு போலாம் சார், பக்தர்களுக்கு கொடுப்பான் சார். நீங்க ஒரு நிறுவன மாதிரி உள்ள போறதுக்கு சினிமா தேட்டரா என் கோயில்? சரி, என் சாமி என்ன டோக்கன் வாங்கிட்டு போறது, சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு போறது ஒண்ணுதான். ஆனா அது பெருமளவு நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, அது சரிப்படுத்தணுங்க. சரி, கட்டணம் இல்லாத தரிசனம். நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பும் கொடுக்குது, சொல்லுங்க. எல்லாரும் அந்த அறநிலையத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கணும். நல்ல விஷயம் தானே. நான் இப்ப நீங்க இந்த நிறுவனத்துல வேலை செய்யறீங்க, இந்த நிறுவனத்தை கட்டுப்பட்டு நடப்பேங்கிறது ஒரு உறுதிமொழி. அது போல அறநிலையத்துறையில வேலை செய்யக்கூடிய துறை அதிகாரிகள் இந்துக்களாக நான் இந்து என்கின்ற உறுதிமொழி ஏற்க வேண்டும். எல்லாருமே இந்துக்கள் மட்டும் தான் இருப்பாங்களா? ஆமா, ஆனா ஒரு சில பேரு இந்து சர்டிபிகேட்ல இருக்கு. வீரமணி கூட தான் இந்து சர்டிபிகேட்ல, அவர் இந்தியன் சொல்லுவாரா? ஆனா அவர் கடவுள் மறுப்பார். கடவுள் மறுப்பு கொண்ட கொள்கை கொண்டவர்களும் அந்த துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, மறுக்கல, இருக்கிறாங்க, இருப்பாங்க, இருக்கிறாங்க. மாற்று மதத்தினர் கூட இருக்க, மாற்று மதத்தினர் இருக்க முடியாது, இருக்க கூடாது, இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்ல. ஆனால் இந்த இளமேல என்ன பூசுனது மாதிரி இந்து பேர்ல இருந்துகிட்டு வாழ்வியலா வேறு மதத்துடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இருக்கிறார், அறநிலையத்துறையில் இருக்கிறாங்க. சரி, அதனாலதான் நாங்க என்ன கோரிக்கை, அதுதான் இந்த உறுதிமொழி. இப்போ ஆமா, எடு உறுதிமொழி. ஆமா ஆமா, எடு உறுதிமொழி உண்மைதானே, வேற வழி இல்ல. சரி, அப்படி எடுக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவன் இந்துங்கிறதுல உறுதிப்படுத்தி ஆகணும். சரி, இரண்டாவது
அது போன்று அந்த வேறு இங்கே இந்துவாக பெயரளவில் இருந்து கொண்டு வாழ்வியல் கிறிஸ்தவனாகவோ வாழ்வியல் மற்ற மதத்தினுடைய நம்பிக்கையாளர் இருக்கக்கூடியவர்களை ஒரு வரவிற்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு அந்த உறுதிமொழி வரவேற்கிறேன். சரி, ஆமா, இல்ல எனக்கு கிடைத்த தகவல் படி மாற்று மதத்தினர் கூட அந்த அறநிலையத்துறையில அதிகாரிகளா இருக்காங்க அப்படின்னு? இல்ல இல்ல, இருக்கிறாங்க, அவர்களை கண்டுபிடிப்பதற்கு தான் அந்த வேலை. அதான் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நீதிமன்றம் ஒரு உறுதிமொழி எடுக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சார், நீங்க இவ்வளவு ரொம்ப ரொம்ப கரெக்டா கிடிக்கு பிடி கேள்வி போடுறீங்க. இல்ல 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 இல்ல, நான் அது தரவ எடுத்து எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்க கேள்வி நான் வரவேற்கிறேன் மாதேஷ். இல்ல மாதேஷ், ராம ரவிக்குமார் வந்து கோயில் கோயிலா சுத்தருவர், உண்மையவே ஆன்மீகத்தையே தன்னுடைய நாள் முழுவதும் நாலொரு மணியும் பொழுதுரு மன்னமா தன்னுடைய முகத்துல காட்டிட்டு இருக்கிறவரு. முகத்துல மட்டும் இல்ல, உண்மையா உள்ளார்ந்து நீங்க அப்படிதான் சரிங்களா? ஆனா வந்து உங்களுக்கு தெரிய, எனக்கு நான் அந்த தகவலை கேட்டேன், ஆனா நீங்க இல்லைன்றீங்க, மறுப்பு தெரிவிக்கிறீங்க. இல்ல, அந்த வேற மதத்துக்காக மனசளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காகத்தான் இந்த உறுதிமொழிய நான் இந்துன்னு உறுதிப்படுத்திக்க அப்படிங்கிற விஷயம். இந்துவா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பு. கிளம்ப போக வேண்டியதானா? இயேசு சபையில போய் இருக்க வேண்டியதான? வழக்கத்துக்கு இல்ல, நீங்க வேற என்ன, வேற மதம் இல்ல, வேற என்ன அர்த்தம் அப்ப முஸ்லீம் சொல்ல சொல்றீங்களா? சொல்லுங்களேன் நீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ வாழ்க்கை அளவுல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்காத. இப்ப நீ உள்ள உனக்கு சம்பளம் கொடுக்குற கோயில், அந்த கோயிலுக்கு உண்மையா இருந்துச்சுன்னா இது தப்பாயா? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க, அது அல்லவே. ஆனா இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த துறை சார்ந்து ஒருத்தரை தவறா பேசிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணாங்க போராட்டம். அப்ப வந்து ஒரு ஆபத்தான கோரிக்கை முன்ன வச்சாங்க. என்னன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை, இந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட் அப்படிங்கறதுல அருணன் போன்ற அறிவுஜீவிகள் எல்லாம் நினைச்சுன்னா ஹிந்துங்கிறத எடுத்துரு, தமிழ்நாடு அறநிலையத்துறைன்னு பேர் வைக்கினாங்க. விழாவில கருணாநிதி உள்ள அயோக்கியனை தலைமை ஏத்துட்டு போனார். அப்புறம் அதே கட்சிக்கு போனாரு. கட்சி மாறி கருப்பியா வந்து பல, ஐயோ வேணாம் சார், அவர் தமிழை மதிக்கிறேன், ஆனா அவர் கட்சி மாறக்கூடிய கருத்துக்களை அவர் தன்னுடைய பச்சவந்தி கூட அவர்கிட்ட தான் பாடம் படிக்கணும் சார். ஆச்சுங்களா, கருப்பியாக சப்ஜெக்ட் விடுங்க. இந்த கோவில் விஷயத்துல இந்து சமய அறநிலையத்திலிருந்து இந்துங்கிறத எடுக்கணும்னு முன்னெடுத்தாங்க. அதை நாங்கள் எதிர்த்தோம். இந்துங்கிறத என்ன பிரச்சனை உங்களுக்கு? அறநிலையம்னா கிறிஸ்தவ அறநிலையம் இருக்குல்ல, ஏன் உருவாக்கல நீங்க? முஸ்லீம் அறநிலையம்னு ஏன் உருவாக்கல? ஏன் கோயில் வருமானத்தை தான் சார் அரசு பொதுவாக எடுத்துக்கிறது? இன்னைக்கு மதசார்பற்ற அரசுன்னு சொல்றீங்க, நம்ம கோயில் வருமானத்தை தான் எடுக்கிறாங்க, மற்ற வருமானத்தில் ஏதாவது எடுக்கிறாங்களா சொல்லுங்க. ஆனால் அரசாங்கம் பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய அரசாங்கம், மசூதியினுடைய மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்குது, சர்ச்சு அதனுடைய வளர்ச்சிக்கு நிதி, அந்த மேம்பாட்டுக்கு பராமரிப்புக்கு நிதி ஒதுக்குது, முல்லா மௌலவிக்கு பணம் கொடுக்குது, இங்க பாதிரியாருக்கு பணம் கொடுக்குது. ஆனா எங்க ஓதுவா மூர்த்தியில கண்டுக்க மாட்டேங்க. நாங்க என்ன கோயில் ஊழியர் அல்ல, நாங்க சாமி கூட சாதாரண பக்தன் சார். எங்க ஓதுவார்களுக்கு பணம் கொடுங்க, எங்க சிவாச்சாரியர்களுக்கு பக்தர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு போனோம். இது அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறநிலையத்துறை மூலம் கோடி கோடியா பணம் வருது, ஊழல் நடக்குது, உங்களை போன்றவர்கள்லாம் கூட அறநிலையத்துறை பேர்ல போயிட்டு சில வருமானங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வருமானம் யார்கிட்ட இருந்து யாருக்கு? இந்து, இந்து கடவுள்னு பேசிட்டே ஒரு சிலர் அதன் மூலமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி யாரு? அப்படி நீங்க குற்றம் சாட்டு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, குற்றம் செய்தவர்களை பட்டியலிட்டு புகார் கொடுத்து அரசியல் சட்டம் மட்டும் இல்ல, நீங்க காவல் தண்டனைக்கு உட்படுத்துங்கிற, அது யாரா இருந்தாலும் எனக்கு என்ன, அதை பத்தி கவலை இல்லை. நாங்க யோக்கியமா இருக்கேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த கோயில் விஷயத்துல அரசு அறநிலையத்துறை தவறுகளை சரி செய்யணும். இன்னும் ஆட்களை நியமிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சிவாச்சாரியார்கள் அவங்களுக்கு சம்பளம் போகலை, ஓதுவார்கள் பெருசாக நியமிக்கலை, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் சார். சரி, நீங்கள் புதுசாக எதுவுமே பண்ண முடியாது சார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துட்டால் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு போவீங்க தான், உள்ள கோயிலில் உள்ளபடியாக இருக்கான். இப்போ பாலகஞ்சி போன கோயில் நடக்கும், தொழில்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்ன்ற நான், இந்த இந்த 7000 கோயிலில் என்ன நடக்கும்? கண்ணாடி பெட்டி ஒரு முக்கியமான ஒரு 5 கோயில்கள் சொல்லுங்களேன். கண்ணாடி பெட்டிக்குல சோறு இருந்தா, ஒரு நிமிஷம், கண்ணாடி பெட்டிக்குல சோறு இருந்தா நீங்க சாப்பிட முடியுமா சொல்லுங்க? முடியாது. பார்க்கலாம், ஆமா, பசிக்கும், ஆமா, சோறு இருக்கும், சாப்பிட முடியாது. முடியாது. அது மாதிரி தான் சரி, மத்திய அரசாங்க தொல்லியல் துறையின கட்டுப்பாட்டில் கோயில்கள் சென்றால் பார்க்கலாம், சாமி கும்பிடலாம், டோக்கன் போடுவாங்க, போய் பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம். காட்சிக்கு உரியது மட்டுமே, அது கடவுள் வழிபாட்டுக்கு அல்ல, பக்திக்கு உரிய கேந்திரம் அல்ல, உயிர்ப்பு தன்மை அல்ல, அது மேம்பாடு நடக்கவே நடக்காது. உங்களையே கோபப்படுத்திருக்காங்க பாஜக அரசினர்.
பாஜக அரசு இல்ல இந்த அரசு செய்யுதுங்கிறதுக்காக நான் ஆதரிச்சிட்டேன்னா அடுத்து வரக்கூடிய கோயில் மேலும் தவறு செய்யும். என்னவன் தவறு செய்தாலும் அது தவறு தான். சரி, என்ன பண்ண போறீங்க இப்ப மாநில அரசு கிட்ட? என்ன மாதிரி கோரிக்கைகள்? மாநில அரசாங்கம் இந்த விஷயத்துல மத்திய தொல்லியல் துறையானது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த கோயில்கள் வருவதை தடுப்பதற்கு எதுக்கு தீர்மானம் போடக்கூடிய அரசு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தீர்மானம் போடணும். சரி, இரண்டாவது சில சட்ட விதிகள் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கோவில்கள் இன்னும் மேம்பாடாகணும், இந்த கலைச்செல்வங்கள் பாதுகாக்கப்படணும் சொன்னால் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேதம் இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இது மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான போக்கு என்கின்ற சித்தாந்தத்தை சிந்தனை ஓட்டத்தை கைவிட்டு விட்டு இந்த கலை பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும். மூன்றாவது நான் சொல்றது அறநிலையத்துறையில் சரிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருப்பின் புதிய சட்ட வரைவுகளை உட்புகுத்தலாம், சேர்க்கலாம். தேவையான செயல் அதிகாரிகள், திருக்கோயில் பணியாளர்கள், ஊழியர்களை உருவாக்கணும். நான்காவது நான் சொல்ல வேண்டிய விஷயம் எதுக்கு காவல் அணி உருவாக்குறாங்க? இந்த கலை பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏன் திருக்கோயில் பாதுகாப்பு அணின்னு ஒண்ணு உருவாக்க கூடாது? திருக்கோயில் பாதுகாப்பு அணி ஒரு காவல்துறையில ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த வேலையெல்லாம் தொழில் துறை செய்யாது, ஒண்ணு செய்யாது. அது செய்யறதுன்றாங்க, செக்யூரிட்டி போடுவாங்க, மல்டி டாஸ்க் பிரதான சின்னங்களை பாதுகாக்கன்றாங்க. டாஸ்க் செக்யூரிட்டின்னு சொல்வாங்க சார். சரி, அவன் உட்கார்ந்துட்டு சும்மா உட்கார்ந்திருப்பான், வேற வேலை இருக்காது. சரி, பாதுகாப்பு பணியெல்லாம் இருக்காதுங்க. இப்ப ஸ்டாலின் சார் வந்து கலை பொக்கிஷத்தை பாதுகாக்கணும், நான் வீதிக்கு வந்து போராடணும் வரவேற்கிறேனுங்க. சரி, இது போலதான் வரணும். அவரும் கூட இன்னமும் ஒரு படி மேல போய் நீங்க மசூதிக்கு போறையில சார் தலைவரே, அந்த அல்லா மதிக்கிறையில, சர்ச்சுக்கு போறையில, இயேசு மதிக்கிறையில, என் கோயில் வந்து கற்பூரத்தை தொட்டு சாமி விட்டு துண்ணூறு வச்சுட்டு போங்களேன். சரி, என்ன ஆயிருப்பது உங்களுக்கு? உங்களை நாங்க எதிர்க்கவே மாட்டோம். சரி, என் கோயில் எங்களுடைய உணர்வுகளை நீங்க அவருடைய கருத்தை ஆதரிச்சிட்டீங்க, அவரை கோயிலுக்கும் வர அழைக்கிறீங்க. எங்க அம்மா வர்றாங்களே, துர்கா அம்மா வர்றாங்களே, சரி, அவங்க ஏதாவது தப்பா? எங்க கபாலீஸ்வரர் கோயில வரவேற்கிறேன், புஷ்கரத்துக்கு வந்தாங்க, வரவேற்கிறேன். எங்க அண்ணன் ஸ்டாலின் நான் என்ன சொல்றேன்னா, ஐயா கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு பெரும்பாலும் இந்துக்கள் சொல்றீங்கல்ல, நீங்க வந்துட்டு போங்கல, என்ன தப்பு? யார் பெரியார் எல்லாம் அந்த காலத்துக்கு தேவைப்பட்டாரு, போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. வீரமணி எதுக்கு இருக்கா? சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த கட்சியில கட்டி எழுதுகிட்டு இருக்காருங்க ஆச்சுங்களா. வீரமணி ஐயா அது அவர்கிட்ட, அவர் மாணமிகு, அவர்கிட்ட வாழ்வியல் பெரிய தலைவர் அவரு. ஆனா நான் ஸ்டாலின் சார் அவருக்கு ஒரு அரசியல் நல்ல ஒரு எதிர்காலம் வரணும், உண்மையா முதலமைச்சர் காலம் நடக்கணும்னு சொன்னார்னா, இதுவரைக்கும் தான் பேசிய பேச்சுக்களுக்கு இந்த நான் திருடேன்னு சொன்னதுக்கு, பொட்டு வச்சா ரத்த வருதுன்னு சொன்னதுக்கு, தீ மிதிச்சா காட்டு முராணித்தனம் சொன்னதுக்கு, ராமர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சானான்னு கேட்டதுக்கு, இதுவரைக்கும் அவங்க அப்பா பேசின பேச்சுக்களுக்கெல்லாம் பிராய சித்தமா ஐயா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு வந்து சாமி விட்டு போட்டோம், நான் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறேன். இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்றீங்களே, ஒரு பார்வை நேர்களுக்குமே ஒரு சந்தேகம் உங்க மேல இருந்திருக்கும். அறிவாலயம் பக்கம் போய் வந்துட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். கடைசியில அவளை கோயிலுக்கு அழைச்சிருக்கீங்க, அதே போல இந்து அறநிலையத்துறை கோரிக்கையை நான் ஏத்துக்கும்போது என் கோரிக்கை ஏத்து கன்சிடரா பண்ண கூடாதா? சரி, கொண்டு போய் கொடுக்கறது முழுசா அவர்கிட்ட தாராளம் கொடுங்க, கொடுப்போம். நீங்க குள்ளா வைக்கிறீங்க, நான் மதிக்கிறேன், பெரிதும் மதிக்கிறேன், கருத்துக்கள் முரண்படுறேனுங்க. குள்ளா வைக்கக்கூடிய நீங்க, பாதிரியார்ட்ட வணக்கம் தெரிவிக்கக்கூடிய நீங்க, என் கோயிலுக்கு ஏன் வரக்கூடாது? அந்த கேள்வியை நீங்க தயவு கூர்ந்து ஐயா ஸ்டாலின் சொல்லுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான பதிவு செய்ய மறந்துட்டேன். ஆதீனங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு பல கோவில்கள், அறநிலைத்துறையில இருந்தாலும் கூட ஆதீன பெருமக்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு. அந்த கோவில் நிலங்கள் பிற மதத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அந்த கோயில்கள் சிதிலமாயிருக்கு. இப்போ நாங்கள் திரு ஹெச்ராஜா அவர்கள், உமானந்தன் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, அறவோர் வாரியம் சொல்கிறீங்க, யார் அந்த அறவோர்கள்? ஒரு வரைவு திட்டம் என்ன, செயல் திட்டம் என்ன? அந்த செயல் திட்டத்தை, வரைவு திட்டத்தை அவர்கள் சொல்லட்டும், இந்த சமூக மக்கள்கிட்ட முன்வைப்போம். காலச்சூழல் அப்படி ஏற்றுக்கக்கூடிய சூழல் வந்து அது நடக்கட்டும். சரி, ஆனால் எந்த செயல் திட்டமும் இல்லாமல் அறநிலையத்துறையே வெளியேறுன்னு சொல்கிற கோஷம் தவறானது. சரி, நான் வந்து அறநிலையத்துறை அதிகாரியா இருந்தா போய் சொல்ல முடியும், சட்டையை பிடிச்சி கூட கேள்வி கேட்க முடியும், அந்த உரிமை இருக்கு. ஆனா தொழில்துறை ஒண்ணும் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது சார், நடக்க தெரியாது. இந்து அறநிலையத்துறையில பிரச்சனை இருக்கு, அதை சரிப்படுத்த சரிப்படுத்தலாம். மத்திய அரசின் தொழில் துறை உள்ள வர்றது நல்லதுக்கு இல்ல, நல்லதல்ல. ஆமா, நல்லதல்ல. ஆமா, எரியற இந்த கொதிக்கிற எண்ணெய்க்கு பயந்து நெருப்புல குதிக்கிற கதை, நெருப்புல குதிக்கிற கணக்கு. ஆமா, சரி, நேர்கள் புரிஞ்சுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி திரு ராமரவிக்கு. நன்றி, நன்றி, நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.